நிபந்த மாலா வந்து விசக்ஷனாக்கு தேர்ட் பேப்பர்ல இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு 22 எஸ்ஏஸ் இருக்கு. சி அவ கொடுத்துருக்கிறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஒரு ஒரு கோடிட்டு காமிக்கிறா. இதுல நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து இதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எழுதலாம், இத பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது அப்படியே மனப்பாடம் பண்ணி தயவு செய்து எழுதாதீங்க. பல பேர் மனப்பாடம் பண்ணி எழுதுறவா இருப்பா, அந்த சின்ன குழந்தைலாம் இருந்தா சட்டுன்னு வந்து மனப்பாடம் ஆயிடுவோம் எழுதிடுவா. பட் இட்ஸ் பெட்டர் இஃப் யூ அட்டெம்ப்ட் டு ரைட் இட் ஆன் யுவர் ஓன். ஒன்னு வந்து இதுல எழுதணும், மாத்ருபாஷால எழுதணும், இன்னொன்னு சம்ஸ்கிருதத்துல எழுதணும். அதுக்கான படிச்சு நீங்க வந்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறது பெட்டர். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம்ஸ்கிருத பாஷா, நீங்க படிங்க. இரு நீ காமிக்கல. அதோ அதோ வந்துட்டு. I was showing the question paper. சரி. பூமிகா அஸ்மதீயே தேசே பஹவஹ பாஷாஹ வ்யவஹாரே வர்த்தந்தே. பூமிகானா வந்து இது இன்ட்ரோடக்ஷன் மா. அஸ்மதீயே, அஸ்மதீயே தேசேனா நம்மளுடைய தேசத்தில் பகவஹ நிறைய பாஷைகள் வியவஹாரத்துல இருக்கு. வர்த்தந்தே பாஷாயாஹ உபயோக ஸ்வாபிப்ராய விஷ்கரணமேவ. ஓகே, ஸ்வாபிப்ராய விஷ்கரணமேவ, விஷ்கரணம் ஏவ, ஸ்வ அபிப்ராய ஆவிஷ்கரணம் ஏவ. சோ பாஷாயாக உபயோகம், பாஷையோட உபயோகம் சொந்த அபிப்பிராயத்துல உண்டாகிறது. ஆவிஷ்கரணம் தன்னுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதுங்கிறது அதுக்கு மட்டுமே ஆவிஷ்கரணம் ஏவ. சோ வெளிப்படுத்துவதற்காகவே தான் உபயோகப்படுத்துகிறது, ஃபார் கம்யூனிகேஷன், சொந்த அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவதற்காக. யத்யபி சேஷ்டாபிஹி ஸ்வாபிப்ராயஹ சக்யதே ஆவிஷ்கர்த்தும் ததாபி பாஷயா ததோஹி ஸ்பஷ்டதயா சமத்காரேண ச ஸ்வாஷயஹ சக்தயே ஆவிஷ்கர்த்தும் சக்யதேங்கிறது கடைசியிலையும் ஒரு இவ்வளோ பெரிய சென்டென்ஸ். ஓகே ஒரு நிமிஷம். யத்யபி சேஷ்ட அதாவது அர்த்தத்தை சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் வேர்ட் பை வேர்ட் எனக்கு சொல்லுங்க. நம்மளால வந்து சேஷ்டைகள் மூலமாக தன் நம்மளுடைய அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துறதுக்கு முடியும், இட் இஸ் பாசிபிள். ஆனாலும் அதை விட ஸ்பஷ்டமா நம்மளால இன்னும் சமத்காரமா அழகாக நம்மளுடைய ஆசையம், ஆசையாகனா விருப்பம், நம்மளுடைய மனசுல இருக்கிற விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு பாஷையாலதான் முடியும். முடிஞ்சாலும் சேஷ்டைகளினால் சொந்த அபிப்பிராயத்தை சேஷ்டாபிஹி ஸ்வாபிப்ராய யத்யபி சக்யதே, முடிந்தாலும் ஆவிஷ்கர்த்தும் முடிந்த ஆவிஷ்கர்த்தும் சக்யதே அங்க போட்டுக்கணும். ஆமா, கர்த்தும் சக்யதே ததாபி இருந்தாலும் ஸ்பஷ்டதையா சமத்காரேண ச ஸ்வ ஆசையஹ சொந்த விருப்பங்களை பாஷையால் ஆவிஷ்கர்த்தும் சக்யதே. அந்த தத்தோஹிங்கிறது கடைசியில ஹி சக்யதே ஹி. ஆமா, சோ ததஹா ஸ்பஷ்டதயா, இப்ப வந்து அந்த ததஹாங்கிறச்சு அதை காட்டிலும்ங்கிற அர்த்தம். எதை காட்டிலும்? சேஷ்டாதா ஸ்பஷ்டதயா, சேஷ்டாதா சமத்காரேனு சேர்த்துக்கிறோம். ததஹாங்கிறது தஸ்மாத்துங்கிறதுனால காட்டிலும்ங்கிற அர்த்தமும் வரும். இருந்து காட்டிலும்னு ரெண்டு அர்த்தம் அந்த வேற்றுமைக்கு, ஐந்தாம் வேற்றுமைக்கு, ரைட்டா? சோ ஃப்ரம் அண்ட் தென், மோர் தென் யுவர் ஆக்ஷன்ஸ், இட் இஸ் கிளியரர் த்ரூ லாங்குவேஜ். சோ எத்யபி ஒருவேளை இருந்தாலும், சோ அதனால சேஷ்டாபிகி சேஷ்டைகளினால் ஸ்வ அபிப்பிராயா தன்னுடைய அபிப்பிராயமானது ஆவிஷ்கர்த்தும் சக்கியத்தை வெளிப்படுத்துவதற்கு இயலும் என்ற இருந்த பொழுதிலும் ததாபி பாஷையா பாஷையினால் ததஹா ஸ்பஷ்டதையா சேஷ்டைகளை காட்டிலும் ஸ்பஷ்டமாகவும் ஸ்பஷ்டமான முறையில் சமத்காரேன ஒரு அதிசயமான முறையிலும் ஸ்வ ஆசையா தன்னுடைய இஷ்டம் தன்னுடைய மனது அபிப்பிராயமானது ஆவிஷ்கர்த்தும் சக்கியதே
வெளிப்படுத்துவதற்கு இயலும். அத்த பாஷா சர்வைரபி ஜனைராத்ரியதே தத்தத் ராஷ்ட்ர சம்பந்திதயா. ஓகே, சோ அத்த அதனால பாஷா சர்வே சர்வைஹி அபி ஜனைஹி இல்ல சர்வைஹி ஜனைஹி. ஓகே, எல்லா ஜனங்களால அப்ப இருக்கும் இல்லையோ எங்க இருக்கு? ஓ, எல்லா சர்வைரபி ஜனைஹி, எல்லா ஜனங்களினாலும். பாஷா ஆத்ரியத்தே, பாஷைய ஆதரிக்கிறா. ஆனா தத்தத் அந்தந்த ஸ்டேட் ராஷ்டிர சம்பந்திதயா, அந்தந்த ஸ்டேட்டோட சம்பந்தத்தினுடைய ஒரு அந்த அந்தந்த ஸ்டேட்டினுடைய கனெக்ஷன் மூலியமாக ஒருத்தரும் வந்து பாஷைய ஆதரிக்கிறா. அப்படின்னா அவாவா இந்த மகாராஷ்டிரத்துல இருக்கிறவா மகாராஷ்டிரா அந்த மராட்டி பாஷைய வந்து ஆதரிக்கிறா, அந்த மாதிரி யாருது? இமாஹா பாஷாஹ பஹவஹ வ்யவ்ரிஹ வ்யவஹ்ரியந்தே வ்யவஹ்ரியந்தே யதா மகாராஷ்டிர இந்த பாஷைகள் பகவஹ வியவஹாரத்துல இருக்கிறது, உபயோகப்படுத்தப்படுகின்றன. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாசிவ் வாய்ஸ் யூசேஜ் இருக்கு உங்களுக்கு, கர்மணி பிரயோகம் இருக்கு. கர்மணி பிரயோகம் இமாஹா பஹவஹ பாஷாஹ, இதில் பல பாஷைகள் வியவஹாரத்தில் உள்ளன. சோ வியவஹார வியவஹரிக்கப்படுகின்றன. சோ யதா எப்படி, அதாவது எப்படி என்றால் மகாராஷ்டிரத்துல மகாராஷ்டிர பாஷா மகாராஷ்டிரியைஹி, எந்த விபத்தில் வைதம் வைத மகாராஷ்டிரா ஸ்டேட் மகாராஷ்டிர பாஷா குஜராத். மகாராஷ்டிரம் இஸ் த ராஷ்டிரம் ராஜ்யம், மகாராஷ்டிரியா அந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர்களால் மகாராஷ்டிர பாஷா. என்ன வருது, என்ன வருது அங்க பாஷந்தே அந்த மாதிரி முன்னாடி. அப்போ பாஷா வியவஹ்ரியதே சிங்குலர்ல போட்டுக்கோங்க. இப்போ பொதுவா வந்து இமாஹா பாஷாஹா பஹவஹா வியவஹ்ரியந்தே, அது எப்படி ஒவ்வொரு வேர்டுக்கா போடுவோம்? மகாராஷ்டிரியைஹி மகாராஷ்டிர பாஷா வியவஹ்ரியதே, குஜராத்தியைஹி குஜராத்தி வியவஹ்ரியதே. ஓகே, எல்லா கர்மணி பிரயோகம் அப்படி குஜராத் ராஜ்யத்தில் ராஜ்யத்திற்கு அவளால குஜராத்தி அப்படிங்கிறது விவகாரத்துல இருக்கு. கர்நாடக பாஷை கர்நாடக ஸ்டேட்ல இருக்கிறவாளால கர்நாடக பாஷா உபயோகப்படுத்தப்படுகிறது. சர்வா சர்வாகாவது அங்க உபமாயிருக்கு. சர்வாகா அப்படி ஏதாக பாவாக பிராதான்யேன தத்தத் அது என்னவோ மறைஞ்சு இந்த இடத்துல பாஷாகா இது மாத்திருங்கோ. ஓஹோ, அதுக்கப்புறம் தத்த தேச பரிமிதாகா, தத்த தேச பரிமிதாக சர்வாக அப்படி ஏதாக பாஷாக பிராதான்யேன தத்த தேச பரிமிதாக. அந்த அந்தந்த தேசத்துல பரிமிதம் அளவிடப்பட்டது மாதிரி பரிமிதம் limited by that country, limited by that country. So and then the bhasha yaro admit late yaro uttar vandan iruka unakku. Seri, innoru solla and the sentence artham so sarvaha api etaha bhashaha ella inda ella bhashaigalum pradhanyena perumbalum tattad desha parimitaha andanda desha னால கன்ஃபைன் பண்ணப்பட்டதா இருக்கு. அப்படியே லிமிடெட் பை கண்ட்ரி ஆர் தட் ஸ்டேட். எது எதுக்காக இந்த இந்த பூர்வ பீட்டிக்கை மாதிரி இதை கொண்டு வர்றாரு இந்த பூமிக்கு? எத்தனையோ பாஷைகள் ஒவ்வொருத்தரும் பேசுறா, ஆனா அந்தந்த தேசம் அந்தந்த பாஷை அந்தந்த தேசத்தோட கன்ஃபைன்டா இருக்கு. நமக்கு சம்ஸ்கிருத பாஷைங்கிறது தான் வந்து சம்பூர்ண தேசத்துல பரவி இருக்குங்கிறதுக்காக வர்றது. Understood. It is not limited by a state border. Sanskrit bhasha tu
ना केवलं कस्यचित् देशस्य भाषा अपि तु सर्वस्यैव प्रपञ्चस्य संबंधिनी संस्कृतं नाम दैवी वाक् इति बुधैहि निगद्यते. संस्कृत भाषा என்றால் संस्कृत भाषையோ என்றால் வெறும் கேவலம் ஒரு ஒரு தேசஸ்ய பாஷை இல்ல அபிது சர்வஸ்யைவ பிரபஞ்ச எல்லா பை எல்லா பிரபஞ்சத்துல எல்லாருடைய சர்வஸ்யைவ பிரபஞ்சஸ்ய சம்பந்தினி அப்படின்னா முழு உலகத்துடன் கனெக்டடா இருக்கு. தேவர்களுடைய வாக்கு தெய்வத்துடைய வாக்கு சம்ஸ்கிருதம் என்று புத ஜனங்களால நிகத்தியத்தேனா என்ன கூறப்படுகிறது. அதுவும் வந்து உங்களுக்கு கர்மணி பிரயோகம் தான். தெய்வீங்கிற வேர்ட் வந்து தேவ சம்பந்தி தெய்வி, தேவ சம்பந்தினி வாக்கு தெய்வி வாக்கு தேவர்கள் சுரபாஷான் தானே சொல்றோம். சரி ஓகே. கைர்வாணி தேவவாணி இத்தியாதயோபி சப்தாஹ சம்ஸ்கிருத பாஷா பரியாயதயா நிர்திஷ்யந்தே. சில பேர் இந்த சம்ஸ்கிருத பாஷைய கைர்வாணி தேவவாணி அப்படின்னு இப்படி இப்படி இத்தியாதய இப்படி என்று இப்படியெல்லாம் என்று வார்த்தைகளால சம்ஸ்கிருத பாஷையுடைய பரியாயம் அதாவது சினனிம் தயா பரியாயதயா சினனிமால பரியாய பதமாக கைர்வாணி தேவவாணி இத்தியாதயஹ என்று பல இத்தியாதயஹ அபி சப்தாஹ. இந்த இடத்துல என்ன இது சமாசம் சந்தி சந்தி எங்க சொல்ற சொல்லு இத்தியாதயோ அபி இருக்கும் இல்லையோ. ஆமா இத்தியாதயோபி அங்க வந்து அந்த யஹ அந்த அக்காரம் அடுத்தது பூர்வ ரூப சந்தி குணமாயி பூர்வ ரூபமாய் குணமாயி பூர்வ ரூபம் இத்தியாதையோ அபி சப்தாக என்று முதலிய சப்தங்கள் சம்ஸ்கிருத பாஷா பரியாயதையா சம்ஸ்கிருத பாஷைக்கு பரியாய பதங்களாக நிர்திஷ்யந்தே குறிக்கப்படுகின்றன. இந்த பரியாய தயாங்கிறது திருத்தியா விபக்தி, இந்த சப்தாக நிர்திஷ்யந்தேங்கிறதுனால கர்மணி அப்படி சொல்ற சப்தாக நிர்திஷ்யந்தே ஜனாக சப்தான்னு பரியாய தயா நிர்திஷந்தி அதுதான் வந்து கர்த்தரி பிரயோகம். கர்த்தரி பிரயோகம் சோ ஜனாக இங்க போடல, அதுக்கு பதில ஜனைஹி சப்தாக நிர்திஷ்யந்தே. ஆனா அந்த பரியாய தயாங்கிறது உங்களுக்கு மாறவே போறது இல்ல, அதனுடைய திருத்தியாக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. கர்மணி பிரயோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து ராமஹா பாணேன ராவணம் அகனத்துன்னு இருக்கு அமாரயத்துன்னு வச்சுக்கோங்க. ராமன் ராவணனை ராவணம் பாணேன அமாரயத் கொன்றார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அது ராமேன பாணேன மாறாது ராவணஹ ராவணஹ அமாரயத்துக்கு வந்து அவந்ததே மாதிரி எழுதுனாது. அதே அமாரயத்தை தான் அமாரயத் மாரயத்தே தான் வரும் அதுலயும் கர்மணி பிரயோகத்துல உங்களுக்கு அமாரயத் இல்லன்னா மாரிதான்னு போட்டுடலாம். ராவணஹா மாரிதான்னு கிருத பிரத்யமும் போட்டுடலாம் நீங்க. உங்களுக்கு மாறாது கர்மணி பிரயோகத்துல. அதே மாதிரி பரியாய இங்க வந்து பரியாயத்தையா பரியாயமாக இருக்கும் தன்மை காரணமாக ஒரு மாதிரி அது தமிழ்ல சொல்றது ரொம்ப கஷ்டம். வெரி டஃப் ஐ அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சிருத்தானா. யஜ்ஞ யாகாதிஷு தேவதாராதனே பைத்ரு கவிதௌ பைத்ருக விதௌ பைத்ருக விதௌ
சர்வத்ர ஜாத கர்மாதிஷு சம்ஸ்காரேஷு இயமேவா, என்ன இதுக்கு இயமேவ பாஷா சர்வை சர்வ ராஷ்டிர வாசிபிஹி வ்யவஹ்ரியந்தே வ்யவஹ்ரியதே. யஜ்ஞ யாகாதிஷு யாக யஜ்ஞங்களில் இந்த தேவதா ஆராதனை இல்ல ஆராதனை பண்ற இடத்துல பைத்ருக விதவ் அப்படின்னு அதுவும் இன் சப்தமி விபக்தி பைத்ருக்கனக்க பித்ரு பைத்ரு அந்த பித்ரு சம்பந்தமான விதிமுறைகள் விதிமுறை கர்மாக்கள் கடைசி அந்திய கர்மா. ஓகே புரியுது. சர்வத்திர எங்குமே ஜாத கர்மாதிஷு ஜாத கர்மா ஜாதக கர்ம எழுதுறது இல்லையா ஜாத கர்மா நாமகரணம் இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா 42 சம்ஸ்காரங்கள் அதுல இந்த இயமேவ இந்த பாஷை தான் சர்வ ராஷ்டிரவாசிபிகி எல்லா இந்த ராஷ்டிரத்துல இருக்கிற அத்தனை ஜனங்களாலையும் வைதம் விவகரியத்தை எழுதப்படுகிறது கூறப்படுகிறது கூறப்படுகிறது இல்லைன்னா இந்த பாஷை தான் உபயோகப்படுத்தப்படுகிறது உபயோகப்படுது ரெண்டு அர்த்தம் கான்டெக்ஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். விவகாரஹான பேச்சுன்னு ஒரு அர்த்தம், விவகாரஹான உபயோகம் பழக்கம் பழக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். சரி புரிஞ்சது. வாசி பிஹிங்கிறது வசதி இது வாசி. சோ சர்வ ராஷ்டிரேஷு வசந்தி இது சர்வ ராஷ்டிர வாசினா எல்லா ராஷ்டிரத்திலையும் வசிக்கக்கூடியவர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது. சுபத்ரா படிங்க நெக்ஸ்ட் பேரகிராஃப். தெரியுறதா சுபத்ரா? சம்பூர்வகாத் கிருதாதோஹோ நிஷ்டா பிரத்யயே பூஷணார்த்தே சுடாகமேச்ச சம்ஸ்கிருதமிதி சப்தோ நிஷ்பன்னஹ. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வருது பாருங்க, சொல்லுங்க அர்த்தம். சம்ங்கற சம்பூர்வக சம்ங்கிறது உபசர்க்கம். சம்பூர்வகாத்து சம்ங்கிற ஒரு உபசர்க்கத்தை முன்னாடி வைத்துக் கொண்டிருக்கும் கிரு தாத்துவோ கிருங்கிற தாத்துவிற்கு பின்னாடி. இப்ப இந்த சம்பூர்வகாத்து கிரு தாத்தோகோ இது ரெண்டும் ஒரே இதுதான். கிரு தாத்துவங்கிறது நவுன் உங்களுக்கு, சம்பூர்வகாத்துங்கிறது கிரு தாத்துவனுடைய அட்ஜெக்டிவா வருது, விசேஷணமா வருது. சம்மை முன்னாடி வைத்திருக்கும் சம் என்கிற உபசர்க்கத்தை முன்னாடி வைத்திருக்கும் கிரு தாத்துவிற்கு அப்படின்னு அர்த்தம். அதற்கு பின்னாடி நிஷ்டா பிரத்யே, நிஷ்டாங்கிற பிரத்யம் தான் உங்களுக்கு வந்து தப்பிரத்யம். நிஷ்டா பிரத்யங்கள்னு மட்டும் நிறைய பிரத்யங்கள் இருக்கு, அதுல வந்து நிஷ்டாங்கிற இந்த கிருதா பிரத்யத்தை மாத்திரம் நம்ம போடலாம். சம்ஸ்கிருதம்னு சொல்றோமோ இல்லையோ, சோ அதுக்கு சம்பூர்வக கிரு தாது, அதுக்கப்புறம் நிஷ்டாங்கிற பிரத்யம் விச் இஸ் கிருத பிரத்யம், அதுல பூஷணார்த்தே அலங்காரம்ங்கிற அர்த்தம் சம்ஸ்காரா பூஷணார்த்தே சுட்டு ஆகமஹா. நம்ம இது வரைக்கும் வெறும் சம் இருக்கு, சம் அதுக்கப்புறம் ஒரு கிரு இருக்கு, இங்க வந்து நிஷ்டாவாக கிருத பிரத்யம் இருக்கு, இங்க இப்ப நடுவுல வந்து சுட்டு ஆகமம் வருது. சம்முக்கும் கிருக்கும் நடுவுல இந்த சுட்டுங்கிறது வருது எதுக்காகனா பூஷணார்த்தே. அப்ப அதனாலதான் சம்ஸ்கிருதன்னு அங்க ஒரு நடுவுல இஸ் ஒண்ணு வருது. புரியுதா? இது சம்ஸ்கிருதம் இது ஆகமஹாங்கிறது வந்து மித்ரவத்து உட்கார்ந்துக்கும், ஆதேசகாங்கிறது சத்ருவத்து உட்காரு சொல்லிருக்கேன். சோ சம்ஸ்கிருதம் இது சப்தா நிஷ்பன்னஹா இந்த என்ற சப்தம், சம்ஸ்கிருதம் என்ற சப்தமானது நிஷ்பன்னஹா உற்பத்தி ஆயிருக்கு. புரியுதா? நெக்ஸ்ட் சம்ஸ்கிருத பாஷா இது பதேன சம்ஸ்கார முபகதா பாஷா இத்யர்த்தோ பவதி. சொல்லுங்க. சம்ஸ்கிருத பாஷா அப்படிங்கிற வேர்டுனால பதேன சம்ஸ்காரம் உபகதா பாஷா, சம்ஸ்காரத்துல இருந்து உபகதாங்கிறது அடைந்தன்னு அர்த்தம், உபகச்சதினா அடைவது பிராப்னோதி, சம்ஸ்காரத்தை அடைந்த பாஷை இதி இதி அர்த்தஹ பவதி.
அப்படின அர்த்தம் இருக்கு. நெக்ஸ்ட் கேச்சிது தோர்க்கு. ஒரு நிமிஷம். கேச்சித் கிருத பாஷாணாம் அது பிராக்ருத பாஷாணாம் பிராக்ருத ஓகே கேச்சித் பிராக்ருத பாஷாணாம் சம்ஸ்காராத் இயம் உத்பன்னேதி வதந்தி. என்ன சொல்றா கேச்சித் சில பேர் கேச்சித் வதந்தி சில பேர் கூறுகிறார்கள் என்னென்ன பிராக்ருத பாஷாணாம் சம்ஸ்காராத் இயம் உத்பன்னா இதி பிராகிருத பாஷைகள் அப்படின்னா பாலி பிராகிருத் மாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ் பிரஜ் பாஷா என்னெல்லாமோ நிறைய பாஷைகள் இருக்கு அந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜஸ வந்து சம்ஸ்காரம் பண்ணி ஒரு அழகுபடுத்தி அதுல இருந்து வந்ததுதான் இந்த சம்ஸ்கிருதம்ங்கிற பாஷை சோ பிராகிருதம் வாஸ் பிஃபோர் சம்ஸ்கிருதம்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து சம்ஸ்கிருதம்னு ஒண்ணு முதல்ல இருந்தது அதுக்கப்புறம் அது வர்றச்சேயே அது வந்து சம்ஸ்கிருதமாக இருந்தது ரொம்ப பியூரா இருந்தது அதுல இருந்துதான் பிராகிருத பாஷைகள் வந்ததுன்னு சில பேர் அபிப்பிராயப்படுறாங்க சில பேர் பிராகிருத பாஷானாம் பிராகிருதங்கிற ஒரு செட் ஆஃப் பாஷைகள் தட் இஸ் மோர் கொலோக்கியல் லாங்குவேஜஸ் அதனுடைய சம்ஸ்காராது ஒரு அழகுபடுத்துறதுனால இயம் உற்பன்னா இந்த பாஷை உண்டாச்சு என்று வதந்தி கூறுகிறார்கள் அப்பரே அபரே சர்வாசாமபி பாஷாணாம் பூஷண ரூபத்வேன வர்த்தமானத்வாத் இயம் பாஷா சம்ஸ்கிருத சப்தேன வ்யவஹ்ரியத வ்யவஹ்ரியத இதி மன்யந்தே நம்ம இன்னும் பிரகிருதி பாவ சந்தி படிக்கல அதனால இங்க ஆக்சுவலி வ்யவஹ்ரியதே இதி அந்த தேங்கிறது அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும் சோ வி நாட் டன் தட் அஸ் எட் அபரே சர்வாசாமபி பாஷாணாம் அபரே மற்றோர்கள் என்ன சொல்றான்னா எல்லா பாஷைகளுக்கும் பூஷண ரூபத்வேன அப்படின்னா அலங்கார ரூபமாக வர்த்தமானத்வாத்து வர்த்தமானம் இருக்கிறது வர்த்தமானத்வாத் அப்படின்னு போட்டோம்னா இருக்கும் காரணத்தினால் பஞ்சமி எப்போ ஹேத்து பஞ்சமி இங்க சோ இருக்கும் காரணத்தினால இயம் பாஷா இந்த பாஷையானது சம்ஸ்கிருதங்கிற சப்தத்தினால் வியவஹ்ரியதே கூறப்படுகிறது குறிப்பிடப்படுகிறது என்று மன்யந்தே சொல்றாங்க இட் இஸ் an ornament for all languages இது சம்ஸ்கிருதம்னு சொல்றாங்க அஸ்யாமேவ பாஷாயாம் சத்வாரோ வேதாஹ ஷடங்கானி அஷ்டாதஷ புராணானி உபபுராணானி பஹூனி காவியானி ச விராஜந்தே அஸ்யாமேவ பாஷாயாம் இந்த பாஷையினாலேயே நாலு வேதங்கள் இந்த பாஷையில்தான் பாஷாயாம் சத்வாரோ நாலு வேதங்கள் அந்த வேத அங்கங்கள் ஷடங்காணி 18 புராணாஸ் whatever small புராணாஸ் அது மகா புராணா இது சின்ன புராணா மகா புராணம் உப புராணம் பஹூனி காவியானி many காவியாஸ் ச விராஜந்தே இயற்றப்பட்டிருக்கிறது ஆ வா இயற்ற இல்ல இந்த இடத்துல வந்து விளங்குகின்றன விராஜந்தேனா மாதிரி இருக்கு ஐ காண்ட் ஹியர் யூ ஓகே அடுத்து நானாவிதானி ஜோதிஷாஸ்திர கணிதசாஸ்திராதீனி பாஷாயாம் அஸ்யாமேவ நிபத்தானி வர்த்தந்தே நிறைய விதமான ஜோதிஷ சாஸ்திரம் கணித சாஸ்திரம்னா சம்திங் லைக் மேத்தமேட்டிக்ஸ் இல்லையா ஓகே பாஷாயாம் அஸ்யாமேவ நிபத்தானி வர்த்தந்தே இந்த பாஷையிலேயேதான் நிபத்தானி நிபத்தானின்னு எழுதப்பட்ட இங்கதான் இயற்றப்பட்டவைகளாக இருக்கின்றன அர்த்தம் நிபத்தம் எழுதுறது கிம் பகுனா இந்த கிம் பகுனாங்கிற என்னன்னா இதுக்கு மேல வேற என்ன சொல்லணும் அப்படின்னு அடுக்கிறார் ஓகே ஆயுர்வேத காந்தர்வ வேதாதய சர்வே கிரந்தாக
தத்தஞான விஞ்ஞான நிதான பூதாக ஏதஸ்யாமேவ பாஷாயாம் உபலப்யந்தே. உபலப்யந்தேனா கிடைக்கிறது இந்த பாஷையில கிடைக்கிறது. என்னெல்லாம் கிடைக்கிறது? ஆயுர்வேதம் கிடைக்கிறது, காந்தர்வ வேதா வேதாதய எச்சட்ரா சர்வே கிரந்தாக. சங்கீதம், காந்தர்வ வேதம்ங்கிறது சங்கீத சாஸ்திரம். சோ ஆயுர்வேதம், சங்கீத சாஸ்திரம், இதெல்லாம் வேத உபவேதங்கள்னு பேரு. இந்த ஆயுர்வேதம் வந்து இதுக்கு ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு உபவேதம் உண்டு. தனுர்வித்யா, காந்தர்வ வேதம், ஆயுர்வேதம், ஒன் மோர் ரிஸ்டர் எனக்கு மறந்து போயிடுது. சரி, சர்வே கிரந்தாக சொல்லுங்க. எல்லா கிரந்தங்களும் தத்த ஞான விஞ்ஞான நிதான பூதாக. அந்தந்த அததோட நினைக்கிறேன் சர்வஸ்யாபி பௌதிக விஞ்ஞானஸ்ய ஆத்யாத்மிக ஞானஸ்ய உபலப்யாய ச இயமேவ பாஷா சர்வைஹி பிராச்சீனைஹி சமாத்ரியத. சர்வஸ்யாபி, எல்லா பௌதிகன ஜியோகிராபிக்கல், ஜியோகிராபிக் ரிலேட்டடா, ஜியோகிராபிக்கல் நாலேஜ். பௌதிகங்கிறது வெறும் ஜியோகிராபிக்கல் இல்ல, இந்த உலகத்தை சேர்ந்த விஷயம், பஞ்சபூதங்கள் இந்த உலகத்தை சேர்ந்த விஷயம். ஓகே, worldly knowledge, worldly matters and spiritual matters and adhyatmika. அதனால சர்வஸ்யாபி பௌதிக விஞ்ஞானஸ்ய, பௌதிக விஞ்ஞானஸ்ய அதான், ஓகே, வேர்ல்ட்லி சயின்ஸ், ஆத்யாத்மிக ஞானஸ்ய, ஓகே, ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். ஞானம் இஸ் ஜஸ்ட் நாலேஜ் இல்லையா, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். உபலப்யாய ச, இன் ஆர்டர் டு அட்டைன் தட் வி ஆர் கெட்டிங் இட், இல்ல, இன் ஆர்டர் டு அட்டைன் தி நாலேஜ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் நாலேஜ், இயமேவ பாஷா, இந்த பாஷைதான், தி லாங்குவேஜ், சர்வைஹி பிராச்சீனைஹி, ஆல் தி ஓல்டஸ்ட், பிராச்சீனஹங்கிறது பிராச்சீன புருஷைஹி, சோ ஆல் ஏன்ஷியன்ட் பீப்புள் சமாத்ரியந்தேனா ஆதரித்தார்கள், தே 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 என்ன சொல்றது, அக்செப்டட் ஆர் தே யூஸ்ட் திஸ் பாஷா இன் ஆர்டர் டு அட்டைன் தி நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் மெட்டீரியல் நாலேஜ் ஆஃப் எவ்ரிதிங். சரியா, இதோட நிறுத்திப்போம்.